நாளைக்கு நீ டைரக்டர் ஆயிட்டேனா இந்த நயன்தாரா கூட நான் ஒரு போட்டாயிரு பய உள்ள எம்புட்டு அழகா இருக்கு லோன் ஆப் ஸ்கேம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரபலமானது. இளைஞர்கள், கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் ஒரு 10,000 ரூபா லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது அவங்க சில தகவல்லாம் கேட்குறாங்க. உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய ஆதார் கார்டு, நண்பர்கள் யார் யாருன்னு கேட்டு வாங்குறாங்க. கடைசியாக உங்கள் கான்டாக்டை நாங்கள் அக்சஸ் பண்ணலாம், உங்களுடைய ஃபோட்டோ கேலரியை நாங்கள் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அனுமதி வாங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க, 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் லோன் வாங்குறீங்க. மாதம் மாதம் 1,000 ரூபாய் கட்டினா போதும்னு சொல்லுவாங்க. நீங்கள் சரின்னு சொல்லுவீங்க, 1,000 கட்டி 10 டைம் கட்டி முடிச்சிருவீங்க. ஆனால் சின்ன இன்ட்ரெஸ்ட் தான் கேட்பாங்க, ஒரு 5%, 6%. ஆனால் கட்டி முடித்த பிறகு சொல்லுவாங்க, இல்லைங்களா இன்னும் ஒரு 10,000 இருக்குது, 10,000 கொடுத்தா போதும்னு சொன்னவங்க 20,000 கட்ட சொல்லுவாங்க. அது சரியில்லையே, நீங்கள் முதல்ல சொன்னது அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஆர்கியூ பண்ணுவீங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவர் வந்து லோன் வாங்கி கட்டலை, இவர் டீஃபால்ட்டு பண்ணிட்டார் அப்படின்னு. அப்படியும் நீங்கள் பணத்தை கொடுக்கல, நீங்கள் ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோ வந்து கேலரியிலேருந்து எடுத்து அதை மார்ஃப் பண்ணி அதை நியூடாக கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அப்பாவுக்கு அனுப்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ரொம்ப மன வளர்ச்சியை ஏற்படுத்திடுவாங்க, ரொம்ப கோபத்தை ஏற்படுத்திடுவாங்க. அதிகமான பணத்தை கொடுக்கணுங்கிற கட்டாய சூழ்நிலையை உங்களை கொண்டு வந்து உங்கள்கிட்டருந்து பணத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஒரு கிட்டத்தட்ட பிளாக்மெயில் மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஆப்பால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எனவே தான் லோன் ஆப், சைனீஸ் லோன் ஆப் குறிப்பாக, இதில் எல்லாம் போய் டவுன்லோடு பண்ணாதீங்க, அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு இருக்காதிங்க. கந்து வட்டி, மீட்டர் வட்டிக்காரங்க எப்படி வந்து லோன் வாங்குறவங்களை வந்து கசக்கி புளிகிறாங்களோ, இல்லை ஒரு அட்டையை மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிறாங்களோ, இதே மாதிரி இந்த லோன் ஆப்பு உங்களை வந்து மானத்தை வாங்கிடுவாங்க, உங்களை கட்டாயப்படுத்தி பணத்தை அதிகமாக கொடுக்க வச்சுருவாங்க. ஸோ இந்த மோசடி லோன் ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டாம். சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம விழிப்போடு இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம், கௌரவமாக வாழுவோம். காவல்துறையினுடைய ஒரு வேண்டுகோள், பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.